கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, சர்வவல்லமையான தேவாதி தேவனே, இந்த வேலைக்கான நன்றி ஸ்தோத்திரம் இயேசப்பா. கிருபையில தேவன் நாள் ஆராதனையில கூட இயேசப்பா குடிச்சிருத்த மகாபிரதாயக்கான நன்றி ஸ்தோத்திரம். கிருபையில தெய்வம், என்னுடைய குற்றங்கள் குறைவுகள் எது ஒன்றும் தடையா இருந்துடக்கூடாது. சர்வவல்லமையில தேவன் இயேசப்பா, கடந்து போன நாட்கள்ல கூட இயேசம் பிரியமில்லாம நடந்தவங்களை ஒரு இசை மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையில கூட தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட இந்த ஆராதனையை கர்த்தாவே இயேசப்பா, இதை யாரெல்லாம் ஆண்டவர் இந்த ஆராதனையில பங்கெடுக்கிறாங்களோ கர்த்தாவே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவரே நீர் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயபக்தியோடு கூட இயேசப்பா அந்த ஆராதனையை கர்த்தாவே பங்கெடுக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என் கடந்து வந்து தெய்வீக பிரசன்னராய் ஒவ்வொருத்தர் மீது இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையில தேவன், இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே நீர் கூட இருந்து நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயபக்தியோடு கர்த்தாவே உம்மை தேடவும், கர்த்தாவே ஒரு மனதோடும், கர்த்தாவே உண்மை மனதோடும் உம்மை தேடவும் நோக்கி பார்க்கவும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கிருபையில் எங்கள் தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. சர்வ வல்லமையில தெய்வம், கடந்து வாங்க, தகுதிப்படுத்துங்க அந்த வேலையில கூட இயேசப்பா, அந்த ஆராதனை வேலையில கூட இயேசப்பா ஒவ்வொருத்தையும் தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ர ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே இயேசப்பா, எங்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறீங்க கர்த்தாவே. உமக்கு மறைவான காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே இயேசப்பா. கர்த்தாவே எங்களுடைய அந்தரங்க காரியங்களை நீர் அறிந்திருக்கிறவரானபடியான் கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருத்தரும் கர்த்தாவை பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம், தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்ர ஆண்டவரே, இந்த ஆராதனையில கூட கர்த்தாவே இயேசப்பா அதுல பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட இயேசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பயபக்தியோடு அவர்கள் தேட உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தெய்வம், நம்முடைய கிருபைகள் ஒவ்வொருத்தர் மீதும் இருக்கட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லமையில தேவன் இயேசப்பா ஒவ்வொருத்தரும் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் இயேசப்பா, நன்றி செலுத்துறங்க தாவே. கிருபையுள்ள தேவா, ஆதி தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் இயேசப்பா. ஆவியான தேவாதி தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையில தேவனே இயேசப்பா, அந்த நாட்கள்ல கூட கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் சபைகளிலே கூடி ஆராதிக்க விட்டாலும் கூட இயேசப்பா இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த மாதிரி நிலைமையில கூட கர்த்தாவே நாங்கள் உண்மை ஒரு மனதோடு, உண்மை மனதோடும் தேடிட எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவர், எங்களை ஒவ்வொருத்தரையும் தனியாய் பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க இயேசப்பா. நீர் ஆண்டவர் எங்க மனநிலையை அறிந்த தேவன் இயேசப்பா கர்த்தாவே. நாங்கள் உமக்கு பிரியம் இல்லாம பலவீனத்துல இருந்தாலும் கூட எங்களை பலப்படுத்தி ஆவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கிருபையுள்ள தேவாதி தேவன் இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் கூட இயேசப்பா நாங்க சபைகளிலே கூடி ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே இயேசப்பா, நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வம், இந்த நாட்களிலும் கூட இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய அபிஷேகமும் எங்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் மாம்சத்தினால் ஆண்டவர் உமக்கு பிரியமா வாழ முடியாது, பரிசுத்தாவே எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் கூட ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவரை நீரே கடந்து வந்து நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்ட தேவன் ஆண்டவரே இயேசப்பா அப்படியா நீங்க உதவி செய்ய போவதற்காக ஜெபிக்கிறோம். தாழ்த்தின வெறுமையாக்குற இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜெபங்க கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமென். பாடலின் 44 நாம் யாவரும் எடுத்துக்கொண்டு பாடலை நாம் பாடலாம். நான் பாடுவேன்
இரண்டாவது பாடல் பாடலின் 17
Hey.
நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா கர்த்தாவே அப்பா மட்டுமாய் நடத்தி வந்து உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கர்த்தாவே அப்பா மீதமான ஒவ்வொரு பகுதியையும் என் தேவாதி தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நோக்கி பார்க்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆவியானவரே அப்பா இரக்கமில்ல எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோதிரம் 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 கர்த்தாவே அப்பா ஆறு முதல் முடிவு வரை தேவ ஆவியானவரே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தால எங்களை நீர் ஆசீர்வதித்து தருமடியாய் நோக்கி பார்க்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா உடைய வல்லமையால எங்களை நிரப்புங்க உடைய அபிஷேகத்தால எங்களை நிரப்புங்க கர்த்தாவே உடைய ஆவியினால எங்களை நிரப்புங்க கர்த்தாவே உமக்கென்று பயன்படக்கூடிய கருவியா எங்களை நீங்க மாற்றுங்க கர்த்தாவே ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ராஜா ஆவியானவரே உங்க ஸ்தோதிரம் இரக்கமுள்ள தேவாதி தேவனையும் ஸ்தோதரம் 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 கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனை மேலையில உடைய நாமம் கர்த்தாவே மகிமைப்பட வேண்டுமா ஸ்தோதரம் ஸ்தோதரம் நன்றி செலுத்திரம் கர்த்தாவே இந்த ஆராதனை வேலையில நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவாவியானவரே உடைய தெய்வீக பிரசன்னத்தால கர்த்தாவே நீர் ஒவ்வொரு பகுதியையும் தேவாதி தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ராஜா கர்த்தாவே அப்பா ஸ்தோதரம் ஸ்தோதரம் வல்லமையின் கர்த்தாவே அப்பா கிருபையினாலே எங்களை நிரப்புங்க கர்த்தாவே ஆவியானவரே ஸ்தோதரம் 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 கர்த்தாவே இரக்கம் கிருபையும் உள்ள எங்க நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோதரம் கர்த்தாவே மகிமுள்ள தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோதரம் கர்த்தாவே அப்பா ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோதரம் அப்பா ஆராதனை நாயகரே உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோதரம் கர்த்தாவே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே சர்வதிகாரம் உள்ள தெய்வமே சர்வ வல்ல தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோதரம் 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 கர்த்தாவே அப்பா நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோதரங்கப்பா எங்களை அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோதரம் கர்த்தாவே அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் ராஜா அப்பா நீர் சர்வ வல்ல தெய்வம் நீர் சர்வ அதிகாரம் உள்ள தெய்வம் கர்த்தாவே அப்பா நீர் முத்தில இறங்கி வாங்கப்பா கர்த்தாவே அப்பா மீதமான ஒவ்வொரு பகுதியும் என் தேவாதி தேவனை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாம நோக்கி பார்க்கிறோம் உடைய கருத்துல கொடுக்கிறோம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் இந்த சாட்சியாய் என்னையும் கொண்டு வந்துருக்கிறதுக்கு அவங்க நாமத்துக்கு மகிமைக்காக என் கணவன் இறந்து போனதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படிதான் நான் வாழணும் பசுங்களை எப்படிதான் வளர்க்கணும்னு நினைச்சு ரொம்ப தடுமாறி போயிருந்துச்சு நான் ஆண்டவரை தான் தேடி வந்தேன் ஆண்டவர் என்ன படிப்படியா ஊர்த்தினேன் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சதும் பிரமோஷன் கிடைச்சதும் என் எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலையை எனக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்தது அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் விலகி காத்தேன் என் பிள்ளைகளையும் ஆண்டவர் விலகி காத்தேன் ஆண்டவருக்கு இன்னும் கடைசி வரைக்கும் நான் உயிருள்ள நாள் வரைக்கும் ஆண்டவர் அவருக்கு நான் கடமையா இருக்கிறேன் நன்றி செல்மா கர்த்தர் ஆண்டவரே இன்னும் ஆண்டவருக்கு நான் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் சாட்சியா இன்னும் வாழ்றதுக்கு ஆண்டவரே என்னை வழி நடத்துக்கு ஏசப்பா அது மட்டும் இல்லாத ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளில் என்ன ஆச்சரியமா ஆண்டவர் சாட்சியா என்ன கொண்டு நிறுத்திருக்கிற இன்னும் ஆண்டவர் ஒரு சாட்சியா என்ன நிறுத்தும்னு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சங்கீதம் 50 வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாகிறார் அவருக்கு முன் அக்கினி பச்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தமான்களை என்னிடத்தில் கூற்றுங்கள் என்பார் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி என் ஜனமே கேள் நான் பேசுவேன் இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன் நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன் உன் பலிகளின் யுத்தம் உன்னை கடிந்து கொள்ளேன் உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியின் அதன் நிறைவும் என்னுடையவைகளே நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் நீ திருடனை காணும் போது அவனோட ஒருமித்து போகிறாய் விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாகுகிறாய் இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை சேர்ந்து வாசிக்கலாம் என்னை மகிமைப்படுத்துகிறார் தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார் இங்கே தேவன் வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லி இந்த இடத்துல இந்த வசனத்துல நான் பாக்குறேன் அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் வல்லமைனா எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் செய்ய அவரால் முடியும் அப்படிப்பட்டவர்கள் வல்லமை உள்ள தேவன் அவர் அந்த தேவன் என்ன செய்யறாரா சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் சூரியன் எங்க தோன்றுதோ அதுல இருந்து அது மழையின் திசையில இருக்கிற அந்த பூமியை கூப்பிடுகிறார் அவர் எதற்காக கூப்பிடுகிறார் என்றால் அவர் இந்த அவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னா நியாயந்திருக்க வசனம் நான்கு பாத்தீங்கன்னா அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் மானங்களையும் பூமியையும் கூப்பிடுவான்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் பார்க்கிறோம் அப்ப அவர் கூப்பிடுறது ஒரு மனிதனை கூப்பிடல வாங்க இந்த மனிதனுக்கு நியாயந்திருக்கும்னு ஆனா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு எல்லாருமே என்ன செய்யறாங்க சில இடத்துல நியாயந்திருக்கிறதுக்கு மனிதர்களை தான் நினைச்சாங்க கூப்பிட்டு நியாயந்திருக்க ஆனா இங்க தேவன் அப்படி செய்யல அவரால் படைக்கப்பட்ட இயற்கையை அவர் நினைச்சாரு கூப்பிடுறாரு நியாயந்திருக்க வானத்தையும் பூமியையும் நினைச்சாரு கூப்பிடுறாரு நியாயந்திருக்க என் ஜனங்கள் இந்த பூமியில என்னால் படைக்கப்பட்ட என் சாயலால் படைக்கப்பட்ட ஜனங்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று தேவனுக்கு தெரியும் ஆனாலும் அது என்ன செய்யுமா அதை சொல்லணும் அந்த வானங்களும் பூமியும் சொல்ல வேண்டும் என்பதற்கு அவர் என்ன செய்யறாரா கூப்பிடுவாரா ஒரு மனிதனை அவர் சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் கூப்பிடல ஆனா யார கூப்பிடுறாரா இயற்கை அவர் என்ன செய்யறாரு நியாயந்திருக்க கூப்பிடுறாரு இந்த இடத்துல நாம் நினைச்சினோம் ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா அவர் நியாயந்திருக்க பூமியையும் அப்ப அந்த பூமியில செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்க காரியங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் இங்க என்ன செய்யறாரு பாருங்க பூமி வானத்தையும் பூமியும் கூப்பிடுற அப்ப இந்த வானம் பூமியில நடக்கிற எல்லா காரியங்களையும் சிறு காரியமோ பெரிய காரியமோ எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு தவறோ அவர் என்ன செய்யறாரு வானத்திலேருந்து அவர் பார்க்க வானத்துக்கு மேல இருக்கிற தேவன் பார்க்கிறாரு அது மாத்திரம் இல்ல இந்த வானங்களையும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்தையும் அவர் இடையே நியாயந்திருக்க கூப்பிடுகிறார் அப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்றா தேவனுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அதனால நாம் நினைச்சுவோம் தேவனுக்கு பயந்து அவர் வல்லமுள்ள தேவனா இருப்பதனால் இனி வரப்போற நாட்கள் நியாயந்திருப்பின் நாட்களாக காணப்படுகிறது தேவன் இந்த பூமிக்கு சீக்கிரத்துல வரப்போகிறார் அதுதான் வசனம் பாத்தீங்கன்னா இரண்டாவது வசனம் வாசிங்க பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார் மூன்றுல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க நம்முடைய தேவன் வருவார் நம்முடைய தேவன் யார் இந்த பூமியை உண்டாக்குன தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குன தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்த தேவன் என்ன செய்யறாரு சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வந்துதான் என்ன செய்ய போறாரு மானங்களையும் பூமியை கூட்டு ஒரு நியாயந்திருக்க போகிறார் அப்படியாக அந்த இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் தேவன் வரப்போகிறார் என்கிறதை ஆணித்தரமா பணிந்து ஆண்டவர் பிள்ளையா இருந்தும் சில நேரத்துல என்ன செய்யறோம் ஆண்டவர் வர்றத கூட சிந்திக்காம இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் வரப்போகிறார் நினைவு கூட இல்ல மனம் கூட போக்குல வாழ்ந்து கொண்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டு எப்படி என்ன செய்யறோம் சுயநலமாய் தன்னலமாய் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யறோம் தன்னுடைய காரியங்களே சிந்தித்துக் கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா தேவன் வருவாருங்கிறது கூட இந்த ஆராதனை இருக்க நாம் சிந்தித்து பார்ப்போம் பார்த்திருப்போமா என்று நாம் சிந்தித்து நம்ம தான் நிதானித்து பார்க்க வேண்டும் தேவன் வருவார் இன்று இரவு வந்தா நான் போக முடியுமா தேவனோடு அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும் பயபக்தியா அர்ப்பணிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்ல ஜாக்கிரதையா வாழ வேண்டும் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறாரா
பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணே அடுத்தது பலியை பலிகளை என்ன செய்யறதா அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்தது பாக்குறோம். ஆனா அந்த நம்முடைய வேதத்துல பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா யோபு என்ன செய்யறா அந்த பிள்ளைங்க தவறு செய்யாம இருக்கிறதுக்கு சர்வாங்க தகன பலியை என்ன செய்யறா செலுத்துறாரா சர்வாங்க என் பிள்ளைங்க தவறு செய்திருப்பார்களோ செய்தாங்கன்னு அல்ல செய்திருப்பார்களோ என்று நினைச்சு என்ன செய்யறாரா சர்வாங்க தகன பலியை அவர்கள் பண்டிகையோடு கூடி வரும்போது ஏதோ தவறு செய்வாங்கன்னு சொல்லி அங்க பலியுறதை வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படியா இந்த இடத்துல தேவன் என்ன செய்யறாரா நீ தேவ வசனம் 14 பாத்தீங்கன்னா வாசிங்க 14 வசனம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அடுத்தது வாசிங்க 15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு இப்ப இங்க தேவனுக்கு எது நம்ம ஸ்தோத்திர பலியிட வேண்டும் என்று தேவனை விரும்புகிறாங்க. அப்படியா அது மாத்திரம் இல்ல பொருத்தனைகளை இந்த இடத்துல அந்த வேத வசனத்துல பார்க்கணும். அப்ப தேவன் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் தேவனுக்கு எந்தெந்த காரியத்துல பொருத்தனை பண்றோம் என்பது நமக்கு தான் தெரியும். அந்த பொருத்தனை நிறைவேற்றுவதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அநேகர் பொருத்தனை பணி செஞ்சிருவாங்க அதை நிறைவேற்ற மனது இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் பொருத்தனை செய்ய வேண்டும் அது மாத்திரம் ஸ்தோத்திர பலியை கத்திற்கு செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார் அது மாத்திரம் நம்ம வழியை நடத்தி வருகிற நம்மள நடத்தி வருகிற வழிகளுக்காக கத்திற்கு என்ன செய்யணும் ஸ்தோத்திரங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் நன்றியை தெரிவிக்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே அது மாத்திரம் இல்ல ஆபத்து 15 வசனம் பாத்தீங்கன்னா ஆபத்து காலம் இப்ப இருக்கு மாதிரில இந்த பூமியில நாம இருக்கும் வரைக்கும் நம்ம ஆபத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆபத்து காலத்துல இது வாக்குத்தத்தமா இருக்கிறது. ஆபத்து காலத்துல என்னைக்கு கூப்பிடு என்ன செய்வார் ஆண்டவரு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவோம். ஆபத்து காலம் வரும் எப்ப வேணாலும் வரும் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் ஆபத்து வரும். ஆனால் அந்த உலகத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கூப்பிட்டு சொல்லும் போது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இந்த தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்களா இதுல இந்த சங்கீதக்காரர் இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க நீ திருடனை காணும் போது அவனோட ஒருமித்து போகிறாய். இப்ப திருடர் கத்திரி பிள்ளைங்களும் அப்படியா என்ன செய்யறாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுகிறது. ஒரு விசுவாசி கத்திரி பிள்ளை வந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தவங்க வந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் என்ன செய்யுது மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. அப்படியா இல்லாதபடிக்கு வானமும் பூமியும் நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாய் அதுக்கு மேலாக தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாய் இந்த பூமியில நாம் வாழ்வோமானால் கத்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் வசங்க நம்ம என்ன அனுதினமும் ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்யணும் செலுத்தி கத்தருக்கு சரியான வழி சரியாய் நம்ம வாழும் போது ரட்சிப்பை வெளிப்படுத்துன்னு சொல்லிக்கிற ரட்சிப்புனா இந்த பூமியில எல்லா காரியங்கள்ல இருந்து கத்தர் நம்மை என்ன செய்யறாரு அது பாதுகாக்கிற தேவனாய் விடுவிக்கிற தேவனாய் ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் அந்த தேவன்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். கடந்த வாரம் வரைக்குமே நாம் யோனாவின் புத்தகத்திலிருந்துதான் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் யோனா புத்தகத்திலிருந்துதான் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். யோனா முதல் அதிகாரம் 17 வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்திலே யோனா முதல் அதிகாரம் 17 வசனம் நானே வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்த்து வாசியுங்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இந்த செய்தியானது சில இடங்களிலே சில காரியங்களை பார்த்தால் பேசும்போது ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப நாட்கள் அதாவது குத்தாலத்தில் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப நாட்களில் உள்ள விசுவாசிகள் கேட்ட செய்தி ஒரு சில காரியம் இருக்கும், கேட்காதது நிறைய இருக்கும். பழைய செய்தியும் இருக்கும் புதிய செய்தியும் இருக்கும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு போல. எனவே நன்றாக கவனியுங்கள். இப்போ யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே போட சொன்னதும் அவர் தீர்க்கதரிசி அல்லவா, இப்போது அவரை காக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அல்லவா, அது கர்த்தருடைய ஒரு மிகப்பெரிய திட்டம். நல்லா கவனிக்கணுங்க, யோனாவினுடைய திட்டம் நினைவே பட்டணத்திற்கு போகவே கூடாது என்பது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் இந்த யோனா நினைவே பட்டணத்திற்கு போக வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்பது. கர்த்தர் பாருங்க தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அது நம்ம கதை முடிஞ்சு போயிடும், நான் நினைவே பக்கமே போகவே மாட்டேன் என்பதுதான் யோனாவின் நினைவு. ஆனால் கர்த்தர் இந்த யோனாவை காப்பதற்காக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். மீன் ஆயத்தமாக இருந்தது. யோனாவை தூக்கி தண்ணில் போட்ட உடனே
நேரா மீன் வாய திறந்து கொண்டிருந்திருக்கும், நேரா இவர் மீன் வயிற்றுக்குள்ள போயிருப்பார், போனதும் வாய் வாயை மூடி கொண்டிருக்கும் அந்த மீன். அது பாருங்க, ஒரு ஊழியர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு என்பதை இந்த இடத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது நாம் காண முடியும். அதாவது நீ இப்போ உன்னை விட்டு எனக்கு என்ன வேற ஆள் இல்லையா என்று சொல்லி கர்த்தர் தூக்கி எறிய வேண்டும் என்றால் கப்பலில் உள்ளவர்கள் என்ன கர்த்தரே தூக்கி எறிந்திருப்பார் இந்த யோனாவை. ஆனால் யோனாவை தூக்கி தண்ணீரிலே போட்டதுமே கர்த்தர் மீனை அனுப்பி யோனாவை காத்தார். இது எவ்வளவு பெரிய காரியம், யோசித்து பாருங்கள். கர்த்தர் கொடுத்த வேலையை, கர்த்தர் சொன்ன வேலையை செய்ய மனதில்லாத ஒருவனை காக்கிறார். நாம ஒரு காரியத்தை ஒருவரிடத்தை சொல்லும் போது அதை அவர் கேட்கவில்லை என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும், அவர்களை எப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் பார்ப்போம். இன்னொரு முறை அவர்களிடத்துல அந்த காரியத்தை சொல்லுவோமா? கர்த்தர் பாருங்கள், அந்த யோனா சம்மதிக்காத புதிலும் அந்த யோனாவையே நோக்கி பார்த்தார், அந்த யோனாவையே அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்க அவர் விரும்பினார். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த பக்கம் திரும்பி எந்த பக்கம் ஒதுங்கி எந்த பக்கம் பதுங்கி சென்றாலும் உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அது உங்களை கொண்டுதான் செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னொருவரை கொண்டு செய்யவே மாட்டார். இந்த இடத்திலே மோசேயை நாம் நினைவு கூற வேண்டும். நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற வேறொருவரை அனுப்பும் கர்த்தாவே, என்னை விட்டுடுங்க, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் எல்லாம் சொல்லி பார்த்தார். கர்த்தர் விட்டாரா? கர்த்தருடைய திட்டம் மோசேயை கொண்டுதான். அதுபோல நீங்க எங்க பதுங்கினாலும் சரி, எங்க ஓடினாலும் சரி, சமுத்திரம் தாண்டி அயல் நாட்டிற்கு புறப்பட்டு போனாலும் சரி, கர்த்தர் விடவே மாட்டார். உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். நீங்கள் இல்லை என்றால் உங்களை போல கோடான கோடி மக்கள் அவருக்கு இருக்கிறார்கள், அவர் சொல்வதை கேட்பதற்கு. ஆனால் கர்த்தர் விரும்புவது உங்களை கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதுதான். அதனாலே கர்த்தர் இந்த யோனாவை தண்ணீரிலே காக்கிறார். பலவிதமான மரண போராட்டம், உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள், வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் வந்தபோது கர்த்தர் உங்களை அந்த ஆபத்திற்கு, அந்த தீமைக்கு, விலைக்கு காத்ததற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். உங்களை விட்டால் வேறு ஆளே இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஆனால் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே உங்களை இந்த பூமியிலே ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். கடந்த வார ஆராதனையிலே ஒரு பாடலை பார்த்திருப்பீர்கள், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். அதிலே ஒரு சரணம், அதை திரும்பவும் பாடுகிறேன். உயிரோடு என்னை நீர் வைத்தீரையா, உமக்காக ஊழியம் செய்திடவே. உயிரோடு என்னை நீர் வைத்தீரையா, உமக்காக ஊழியம் செய்திடவே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணமே நான் அவருக்காக ஊழியம் செய்திட என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே கர்த்தர் எப்படி யோனாவிற்கு ஒரு மீனை அனுப்பி காப்பாற்றினாரோ அதுபோல உங்களுக்கு ஏறு ஏதோ ஒன்றை அனுப்பி உங்களை காத்திருக்கிறார்
இடைப்பட்டே உங்களை மரணத்தின் பிடியிலிருந்து எத்தனை முறை காத்திருக்கிறார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய பாத்திரம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது விளையாட்டு காரியம் அல்ல. ஏதோ ஆண்டவர் காத்தார், இதை பாதுகாத்தார் என்று சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தாவே, ஜீவன் என் ஜீவனுக்கு ஆபத்து நேரிட்ட போது என்னை காத்தீரே, அதன் ரகசியம் என்ன என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்லுவார், காரணம் இல்லாமல் கர்த்தர் காக்கவில்லை, பாதுகாக்கவில்லை. எனவே கர்த்தரிடத்தில் கேளுங்கள், அவர் பதில் கொடுப்பார். எங்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும், எங்கே பதுங்கினாலும் ஒதுங்கினாலும், அவருடைய ஊழியத்திற்கென்று முன் குறித்திருக்கிற யாரையும் கர்த்தர் எங்கு சென்றாலும் விட மாட்டார். அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்ற வரை விடவே மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அதுல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மீன் வயிற்றுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டதுமே பாருங்க, இவர் இப்ப மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இரண்டாம் அதிகாரத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இரண்டாவது அதிகாரம் ஃபுல்லா ஜெபம்தான். இரண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவி கரையிலே கக்கிவிட்டது. இவர் பாருங்க, கிட்டத்தட்ட, அதாவது கிட்டத்தட்ட என்று சொல்வதை விட மிக சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த மீன் வயிற்றுக்குள்ளே யோனா மூன்று நாள், மிக தெளிவாக 17:17 மூன்று நாள் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மூணு நாள் என்னத்தை சாப்பிட்டிருப்பாரு? எதையுமே சாப்பிட முடியாது. இது எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் உபவாசம் இருக்க விரும்புவதே கிடையாது, உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. மூன்று வேலைக்கு 4 வேலை 5 வேலை இன்னும் என்ன அதிகமா சாப்பிட முடியுமா? அப்படித்தான் அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். இங்க யோனாவின் சம்பவம் நல்ல ஒரு உதாரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், சபை மக்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியத்தின் வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் ஆசீர்வாதத்திற்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்க, எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ கர்த்தர் பாரப்படுத்துவார், கர்த்தர் சொல்லுவார், அதற்காக ஜெபியுங்கள். வாரத்தில் குறைந்தது ஒரு வேளையாவது, ஒரே ஒரு வேளை சாப்பாடு, சாப்பாட்டை ரொம்ப குறைவு, ஒரு வேளையாவது சாப்பாட்டை ஓரங்கட்டி வச்சுட்டு சாப்பிடாம இருந்து உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி உபவாசம் இருக்க விரும்பாதவர்களை யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள் சென்று மூன்று நாள் சாப்பிட முடியாமல் இருந்தாரோ, அதுபோல கர்த்தர் அந்த நிலைமைக்கு அனுப்பி விடுவார். எனவே அன்பானவர்களே, சிச்சைக்கு பிறகு உபவாசம் வேண்டாம். நன்றாய் இருக்கும் போதே உபவாசம் இருந்து செபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். வாரத்துல 3 வேளை 21 வேளை சாப்பிடுற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரே ஒரு வேளை சாப்பாட்டை ஓரங்கட்டி வைத்து விட்டு ஜெபிப்பது எவ்வளவு அவசியமானது. எனவே உபவாசத்தை விரும்பாதவர்கள், உபவாசத்தை ஒதுக்கி வைத்தவர்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களிலே உபவாசத்தை ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அடுத்து 1:17 ஏற்கனவே வாசித்தோம். கர்த்தர் பெரிய பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2:10 1:17 1:17 மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவி கரையிலே கக்கிவிட்டது. இப்போது 2வதாக நாம் பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்திலிருந்து, எந்த காரியமானாலும் தேவன் கட்டளையிட்டால்தான் அது நடைபெறும். யோனாவை தண்ணீரில் தூக்கி போடுவதற்கு முன்பே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார்.
மீன் வயிற்றுக்குள்ள மூன்று நாள் யோனா இருந்து அதற்கு பிறகு அந்த மீனுக்கு கட்டளை இடுகிறார் யோனாவை கொண்டு போய் கரையில விடும்படி. கத்தர் கட்டளையிட்டுதான் அந்த மீன் யோனாவின் வாயை திறந்தது. யோனா மீன் வயிற்றுக்குள்ள சென்றார். கத்தர் கட்டளையிட்டுதான் அந்த மீன் வாயை திறந்தது. யோனா கரைக்கு சென்றார். இது இதிலிருந்து நமக்கு எதை காண்பிக்கிறது? நம்முடைய சொந்த முயற்சியினால ஒன்றுமே செய்ய முடியாது. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து சொந்த முயற்சியில் எப்படி வெளியில வர முடியும்? வர முடியுமா? முடியாது. சமுத்திரத்துல போடும் போதும் அவரு செத்து போகத்தான் நினைச்சாரு. ஆனா கத்தர் பாருங்க மீனுக்கு கட்டளையிட்டு அங்கே ஆயத்தமாக வைத்திருக்கிறார். யோனா சமுத்திரத்தில் போட்டபோது இறந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை காத்தார். அதுபோல மீன் வயிற்றுக்குள் இருந்த போதும் யோனா இறந்திருக்க வேண்டும். எப்படி என்றால் யோனா மீன் வயிற்றுக்குள் இருக்கிறார் மூன்று நாள். அந்த மூன்று நாள் இந்த மீன் எந்த ஒரு உணவையும் சாப்பிடாமல் இருக்கிறது. யோனாவும் சாப்பிடவில்லை, இந்த மீனும் எந்த உணவையும் சாப்பிடவில்லை. உணவை சாப்பிட்டு இருந்தால் அந்த மீனினுடைய செரிமான மண்டலங்கள் எல்லாம் வேலை செய்யும். உணவோடு கூட சேர்ந்து யோனாவும் செரிமானமாகி சட்னி ஆயிருப்பார். ஆள் காலி. எனவே கத்தர் பாருங்க மீன் வயிற்றுக்குள்ளேயும் பாதுகாத்தார். இப்ப கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களை பாதுகாக்க கத்தர் கட்டளையிடுகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய எந்த காரியமானாலும் அவர் கட்டளையிட்டாதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கத்தர் கட்டளையிட்டாதான் என் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நடக்கும், எந்த காரியமானாலும் நடைபெறும். என்னுடைய சொந்த முயற்சியினால் அல்ல. உதாரணத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வர வேண்டி இருக்கிறது. எப்பவே வர வேண்டிய வேலை, இன்னும் வரல, இன்னும் வரவில்லை, இன்னும் வரவில்லை. அது எப்பவே வந்திருக்கணும், என்னன்னே தெரியல, ரொம்ப டிலே ஆகுது, டிலே ஆகுது, டிலே ஆகுது அப்படி என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. கத்துடைய பிள்ளைங்க அது கத்தர் கட்டளையிட்ட நேரத்துல சரியா வரும். கத்தர் கட்டளையிடும் போது அந்த நேரத்திற்கு கண்டிப்பாக அது வந்து சேரும். அதுபோல எந்த காரியமானாலும் கத்தர் கட்டளையிட்டால்தான் அந்த காரியம் நடந்து தீரும். எனவே புலம்பி கொண்டிருக்க கூடாது, போராடி கொண்டிருக்க கூடாது, சொந்த முயற்சியிலே அப்படி இப்படி என்று தாவி கொண்டிருக்க கூடாது. கத்துடி பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். அவசரப்படக்கூடாது எந்த காரியத்திலும். கத்தர் கட்டளையிடாமல் திருமண காரியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கட்டும், வேறு எந்த காரியமாக இருக்கட்டும், கத்தர் கட்டளையிடாமல் எது ஒன்றும் நடைபெறாது. நம்ம மனிதர்கள் மீது கோபப்பட்டு இருக்கோம், அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறுத்தி விடுங்கள். கத்தாவே நீங்க கட்டளையிடாம எதுவுமே நடக்காதுப்பா. எனவே கட்டளையிடுகிற தேவனை நோக்கி பாருங்கள், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பொருட்படுத்திக் கொள்வார். ஆமென். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே முதல் நான்கு வசனங்களை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் வேதத்திலே கவனியுங்கள். மூன்றாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகாபெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். கவனிங்க, மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம் தேவனின் இதயத்தை புரிந்து கொள்ளுகிற இதயம் வேண்டும்.
அதாவது நினிவே மக்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு யோனா பிரசங்கிக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்ப வேண்டும். அது கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய பாரம். யோனா நினிவேக்கு போகவே கூடாது, நான் செத்தாலும் சாகவே நினிவேக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட நினைவில் தான் அவர் இருந்தார். அதனாலதான் என்ன சமுத்திரத்தை தூக்கி போட்டிருந்தேன், நான் நினைவேவுக்கு போவதை விட சாவது மேல் அப்படிப்பட்ட ஒரு நினைவில் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். யோனாவினுடைய பாரம் அது. யோனா இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே அப்படியே சொல்லுகிறார், அப்படியே சொல்லுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், கர்த்தர் சொல்றதுதான் சொல்றாரு, வேற ஒன்னும் புதுசா ஒண்ணும் சொல்லல, அல்லது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக ஒண்ணும் சொல்லல. என்ன சொல்றாரு, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். 40 நாள் தான்ப்பா, 40 நாளுக்கு பிறகு நினைவே அழிக்கப்படும். கர்த்தர் யோனாவினிடத்தில் சொன்னதனுடைய நோக்கம் என்ன, அதற்குள் மனம் திரும்பி விடுங்கள், இல்லைன்னா 40 நாள் தான் அப்புறம் நினைவே பட்டனா அழிந்து போய்விடும். மனம் திரும்புவதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் யோனா சொன்னதுடைய நோக்கம் என்ன, 40 நாள் தான், 40 நாளுக்கு பிறகு நீங்களாம் அழிய போறீங்க, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற பாரம் இந்த யோனாவிற்கு கிடையாது. கர்த்தருடைய பாரம் நினைவே மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது, ஆனால் யோனாவின் பாரம் நினைவே மக்கள் அழிந்து போக வேண்டும் என்பது. நாம் கர்த்தருடைய இதயத்தினுடைய பாரம் என்ன, அதை அறிந்து அதை செய்கிறவர்களாய் அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோனாவின் இடத்திலே கர்த்தருடைய இதயத்தை புரிந்து கொள்ளுகிற இதயம் இல்லை, அந்த மக்கள் அழிந்து போக வேண்டும், அந்த மக்கள் மனம் திரும்பி விடக்கூடாது, அதுதான் யோனாவினுடைய விருப்பம். கர்த்தருடைய திட்டம் அப்படி அல்ல, ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கும் பாருங்க, இந்த கொரோனா வந்திருக்கிறது, யாராவது கொடூரர்கள் அவரவர் விசுவாசிகள் இருக்கிற பகுதியிலே கொடூரமான நபர்கள் இருப்பாங்க, ஆண்களோ பெண்களோ, யார் யாரோ சாகுறாங்க, இவங்களுக்கு அழிவு வர மாட்டாங்கவே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அப்படி என்று நினைக்கிறவர்களாம் இருப்பாங்க. மனிதர்களுடைய நினைவு அப்படிப்பட்ட நபர்கள்லாம் அழிந்து போக வேண்டும் என்பது, கர்த்தருடைய நினைவு கொடூரர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், துன்மார்க்கர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது. இதுதான் கர்த்தருடைய இதயத்திற்கும் மனிதனுடைய இதயத்துக்கும் வித்தியாசம். நாம் கர்த்தருடைய இதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய இதயத்தை போல இருக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஒரு சம்பவம் ஒன்று, ஒரு பிச்சைக்காரர் தெரு வழியாக வந்து அரிசி, அதாவது உணவுக்காக ஏதாவது கேட்கிறார், பசியா இருக்கிறது ஏதாவது கொடுங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அவங்க தன்னுடைய சிறு பிள்ளையை அனுப்பி அந்த பிச்சைக்காரருக்கு உன் கையால கொஞ்சம் அரிசி கொடுப்பா என்று சொல்கிறார். தள்ளி கொண்டு போய் அந்த சிறு பிள்ளை அந்த பிச்சைக்காரருக்கு அரிசி கொடுக்கிறது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் அவங்க பிள்ளையை கூப்பிட்டு நீ போய் உன் கையால அந்த பிச்சைக்காரருக்கு அரிசி கொடு அப்படின்னா. இந்த இரண்டு பேருக்கும் கடவுள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். என்ன ஜட்ஜ்மெண்ட், இவங்களுக்கு நன்மைகள்லாம் தேடி வருது, முதல்ல கொடுத்தவங்களுக்கு, இரண்டாவது கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்மையும் நடக்கல, அவங்களும் அவங்க செஞ்ச மாதிரி தானே நானும் செஞ்சேன், அவங்களும் அவங்க பிள்ளை மூலம் தானே அரிசி கொடுத்தாங்க, நானும் என் பிள்ளை மூலம் தான் அரிசி கொடுத்தேன், எனக்கு மட்டும் ஏன் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வரவில்லை. அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு சொன்ன பதில், அந்த முதல்ல கொடுத்தவங்க தான் பிள்ளை கையால அரிசி கொடுத்ததுக்கு காரணம் அந்த புண்ணியம், அந்த தான தர்மம் அந்த பிள்ளைக்கு வந்து சேர வேண்டும், அந்த நோக்கத்துல கொடுத்தாங்க. ஆனால் நீயோ
अरसि नया सई अंद व्यसा प्रसंगम अतर नीवे मकल मन तुरंत योना असंगा योना प्रसंगमो अड़े नोक अत्यासम तीम से दुन्मार्क अनियायकार अक्रमकार मड़ मरे मरीते कुरणव को बलिया दयवीर मन तुर भारतोड़कूट कत्यते अब मिपे उलगत्तिर सभी मक्कल भारमें नान अल कत्तावे उम्मुडे भारते उम्मकुल आत्म भारं तांगप्पा उम्मकुल अंद आत्म भारते तांगप्पा ओडिकोन्डिरुक्किरेन् नाम पार्क्क पोगुरोम् देवन हृदय पुरी अनेक अंदुमें आराधिपांग प्रसंग प्रबल्यूट्यूब ओर ना अब यूट्यूब अलविक अटी वरकूडिंग अत्मा सूसे अत्मा अलग नबर कत्कोर
प्रयोजन ओडिकारेव योना कड़ कोपम नोकी विनपम पत्तावे ना देश निमित्तमे नान मुन्नमे दर्शिस ओडिपोने मन उमंदर तिंग मनस्तापी देवन मीது கோபப்படுவது மகா பெரிய அநீதி. யோனா நினைத்த காரிய நடைபெறவில்லை. யோனா நினைத்தது நினிவே மக்கள் அழிந்து போக வேண்டும் என்பதுதான். ஆனால் அது நடைபெறவில்லை. எனவே யோனாவிற்கு அதாவது மூன்றாம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை तीरी मनस्तापा मन पावते उल्लुग्रीय तूक ओर ननस्तापे ती अम अमदा भयंकर कोपमेंो वो नन्मयो तीमयो नार्यम और उदारण सामे मटे ना सामे वीटल अतने वीट के सापा वर सापा वरल ना मुन्े योन मदर ना मुन्मे नीवेट दर्शन अंदमर ना मुन्े आंदवरे मद वीटल अतने सापा वर्ण यार मूल वर्मो एंगा वरवे काफन वर्ण एद्रपा मदम माल इयंर कोप्यम नन्मान कार्य सी तीमान कार्य सर सब पे ना तन वोधपुर तीं तीं कार्य वोदमा नाली कतर मीदेपार नन्मान तीमान पिछले वे कतर से कटायम तीर वेमी कतर अल आलोचने आलोचने
இது எப்படி செய்யுங்க அது அப்படிங்க அது இப்படிங்க இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாலே நம்ம யோசித்து தாழ்மையோட என்னங்க கத்தா என்கிட்ட போய் கேட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம சொல்லணும். அதை விட்டு விட்டு தானாகவே முந்திக் கொண்டு பேசுவது சொல்லுவது ஒரு நல்ல கத்துடி பிள்ளைக்குரிய அடையாளம் அல்ல. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் என்னிடத்திலேயே சில விசுவாசிங்க சம்பந்தம் இல்லாம வந்து பாச இப்படி செய்யலாம் பாச அப்படி செய்யலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லாது. யார்ட்டுமே ஒரு ஒரு விசுவாசிக்கிட்டே போய் நம்ம தேவையில்லாம சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்கள்ட்ட ரொம்ப கவனமா தான் இருக்கும். நான் வந்து என்னகிட்ட சொல்லிக்கலாம் சொல்ல வரல. யாரிடத்திலுமே எந்த ஊழியர் ஊழியர் இடத்திலும் அப்படித்தான் ஊழியக்காரங்க சில ஊழியக்காரங்க இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா கேட்கும் போது நான் ஸ்தோத்திரம் மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிட்ட கத்தாவே என்னகிட்ட போய் கேட்கிறாங்களப்பா எனக்கு என்ன அப்படி தெரியும் அப்படி ஏதாவது என் மூலம் சொல்ல வேண்டியது எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் எனக்கு அந்த என்ன சொல்லணுமோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் சொன்னா சொல்லுவோம் சொல்லன்னா ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒதுங்கிக்கோ அவ்வளவுதான். நமக்கு தேவையில்லாதது கர்த்தரை மட்டும் சொன்னார்னா சொல்லலாம் அல்லது நமக்கு அது குறித்த ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை மற்றவங்களுக்கு அதை குறித்த அனுபவம் இல்லை அவங்க நம்ம சொல்லணும்னா என்ன ஜெபம் பண்ணி போறாங்களா போன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க இது எப்படி செய்யலாம் கொஞ்சம் ஏதாவது ஐடியா சொல்லலாம்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க கத்தர் நோக்கி ஜெபித்தால் அவங்க உங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்க வைப்பாரு கத்தர். நாம முந்திக் கொள்வது ஒரு நல்ல பழக்கமே அல்ல. கத்துடைய பிள்ளைகள் கத்தர் மீது கோபப்படுகிறதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கத்தர் மீது கோபப்படுறது என்ன இருக்குது? அவர் அநீதி செய்கிறவரா? எதை செய்தாலும் சரியாய் செய்கிறவர். அவர்கிட்ட போய் கோபப்படுறதுக்கு இடம் ஏது? அது அது நியாயமாது. இந்த செய்தி ஆயத்தப்படுத்தின போது கத்தர் கொடுத்த வார்த்தை அதுதான், தேவன் மீது கோபப்படுவது மகா பெரிய அநீதி, மகா பெரிய அநீதி. தேவன் மீது கோபப்படவே கூடாது. மனிதர்கள் மீது கோபப்படுறதே கத்தர் பொறுத்துக்க மாட்டார்கள். தேவன் மீது எப்படி நம்ம கோபப்படலாம்? ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே சிந்தித்த அதே வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோனா முதல் அதிகாரம் 17 வசனத்துல தண்ணியில தூக்கி போடுறாங்க. 2 அதிகாரம் முதல் வசனத்துல 1 கடைசி பகுதியில யோனா தூக்கி தண்ணியில போடுறாங்க. 17 வசனத்துல ஒரு மீனை கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள இப்போ யோனா போயிட்டார். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கார். நல்லா கவனிங்க. ஒருவரை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர்களை கொண்டு தான் செய்வார் என்று சொல்லி நாம முதல் காரியத்திலே பார்த்தோம். அது கொஞ்சம் நினைப்பூட்டிட்டு நான் இந்த செய்தியை தொடர்ச்சிக்குள்ள சென்றேன். ஒருவரை கொண்டு தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை அவர்களை கொண்டு தான் அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னொரு நபரை சில காரியங்களை நீ இல்லைன்னா நீ இன்னொரு ஆளுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் உண்டு. ஆனா எப்போதுமே அப்படி செய்கிறவர் இல்லை. அவனுடைய பார்த்தோம் மோசை வேணான்ட்டாரு, மோசை கொண்டு தான் செஞ்சாரு. அது போல யோனாவும் அப்படித்தான் விலைக்கு போக நினைச்சாரு, யோனாவை கொண்டு தான் அதை செய்தார். அதில் நம்ம மறந்துடக்கூடாது. இதற்கு பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. கர்த்தர் தம்முடைய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர் அல்லது ஒரு தேவ பிள்ளையை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்து நிறைவேற்றுவதுதான் அவருடைய விருப்பம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து தியானிப்போம். யோனா 3:5-8 வசனங்கள். யோனா 3:5-8 நான் வாசிக்கிறேன். நீங்க வேதத்தில் அதை கவனியுங்கள். அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூடினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து
தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ராஜா கட்டளையிடுறார். நாம் ஐந்தாவதாக தியானிக்க போகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கொஞ்சம் யோசிக்கலாம், நீங்க என்ன பாஸ்டர் வாசிச்சது ஏதோ ஒரு வசனமா இருக்குது, அதுக்கு நீங்க கொடுக்கிற தலைப்பு வேற ஒன்னா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இது ரொம்ப பேருக்கு தெரியுது இல்லை. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சத்தம் வார்த்தை, அந்த வார்த்தை தான் சத்தம், சத்தம் தான் வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்குங்க. இது ரொம்ப பேருக்கு தெரியறதே கிடையாது. யோனா கொஞ்சம் கூட ஆத்ம பாரம் இல்லாம போறாரு. என்ன செய்யறது, கப்பல்ல கொந்தளிப்பு வந்துச்சு, தூக்கி போட சொன்னோம், மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டோம், மீன் வயிற்றுக்குள்ள படாத பாடு பட்டோம், செபிச்சோம், கத்தர் கொண்டு வந்து அந்த மீனை கரையில கொண்டு வந்து நம்மளை விட்டாரு. அப்புறம் கத்தர் நம்மோட பேசினார், நினைவேக்கு போ, நான் சொல்றது ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்றது, அவர் சொன்னாரு நம்ம செஞ்சுதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள் இவனா இருக்கிறதை பார்க்கிறோம். கட்டாயத்துக்குள்ளதான் இருக்காரு. மனப்பூர்வமா செய்யல, ஆத்ம பாரத்தோடு செய்யல. யோனா கத்தர் நான் சொல்றத போய் பேசு, நாங்க போய் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. இவர் போயிட்டாரு, போய் சொல்றாரு. நல்ல கவனிங்க, அந்த யோனா மன விருப்பம் இல்லாமல் சென்ற யோனா கட்டாயத்தின்படி வேற என்ன செய்யறது, போய் வேண்டி போக வேண்டி இருக்கிறது என்ற எண்ணத்தில் போன யோனா, ஆத்ம பாரம் இல்லாமல் சென்ற யோனா, சொல்லிக்கொண்டே போகலாம், அந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். பாரம் இல்லாம ஒரு ஆள் போய் பிரசங்கம் பண்ணக்க கிரி இருக்குமா? பாரம் இல்லாமல் ஒருவர் பிரசங்கிக்கும் போது அதனுடைய கிரியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். எப்பொழுது, எப்பொழுது அந்த நபர் பாரம் இல்லாதவராக இருந்தாலும் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், மறந்துவிடக்கூடாது. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையா இருந்ததினாலே அது கிரியை செய்யும், அது வல்லமை உள்ளது. அதை அசதியாக செய்திருந்தாலும் அலட்சியமாக செய்திருந்தாலும் கர்த்தர் இந்த யோனாவை கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். எனவே அங்கே யோனா அவருடைய பிரசங்கத்தை கேட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு மனம் திரும்புதல் உண்டானது நினைவே பட்டணத்திலே. இதற்கு முதல் காரணம், முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, இவ்வளவு அஜாக்கிரதையாக யோனா சென்றிருந்த போதும், கவலையினமாக யோனா சென்றிருந்த போதும் அங்கே மனம் திரும்புதல் நடைபெற்றதற்கு காரணம் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அவ்வளவுதான், யார் பேசினா என்ன, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அவ்வளவுதான். அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த கிரியை செய்தது என்பதில் சந்தேகம் இல்லை. அதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாம் போய் பிரசங்கம் பண்ண, நான் போய் அங்க ஜபம் பண்ண, நான் பிரசங்கம் பண்ண, இப்படி ஒரு காரியம் நடந்தது, அவ்வளவு பேரும் மனம் திரும்பினாங்க, நான் போய் ஜபம் பண்ண, இப்படி இப்பெல்லாம் அற்புதங்கள் நடந்தது என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில ஒரு ஊழியருக்கும் ஒரு கத்திரி பிள்ளைக்கும் உரிமை கிடையாது. அதுதான் உண்மை.
நம்மை கர்த்தர் அங்கே பிரசங்கிக்க வைக்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்மை கர்த்தர் வியாதி உள்ளவர்களுக்கு, பிரச்சனை உள்ளவர்களுக்கு, விசுவாச பிடித்தவர்களுக்கு ஏதோ எந்த இடத்திலே நம்மை கர்த்தரே நம்மை ஜெபிக்க வைக்கிறார், கர்த்தரே அங்கே கிரியை செய்கிறார், கர்த்தரே அங்கே அற்புதம் செய்கிறார். அதுல நம்ம போய் நான் ஜெபித்து இது நடந்தது, நான் பிரசங்கம் பண்ணி இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்குது. ஒரே பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் மனம் திரும்பினாங்க, 5000 பேர் மனம் திரும்பினாங்க எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லலையே நான் பிரசங்கம் பண்ணி 3000 பேர் மனம் திரும்பினாங்க, நான் பிரசங்கம் பண்ணி 5000 பேர் மனம் திரும்பினாங்க. பேதுருவா சொன்னாரு? அதை பார்த்த லூக்கா எழுதி வைத்திருக்கிறார், பேதுரு சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு ஆத்மா மனம் திரும்பிட்டா நான் போய் சந்திச்சேன், நான் போய் சுவிச்சேன் சொன்னான், நான் போய் ஜெபம் பண்ணான், நான் என் மூலம் தான் அற்புதம் நடந்தது, இதெல்லாம் எதுக்குங்க? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த கிரியைகளை செய்தது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுத்தான் அந்த மக்கள் மனம் திரும்பினார்கள், என்னுடைய வார்த்தை கேட்டு அல்ல என்று தெளிவாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரிலே ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவி மரித்து போய்விட்டார்களாம். மனைவி மரித்ததுமே அவருக்கு பொதுவாக நிறைய காரியங்கள்ல சபை ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு மனைவிமார்கள் பல விதங்களிலே உறுதுணையாக இருப்பார்கள். மனைவி மரித்ததுமே இவருக்கு அடுத்து ஊழியத்தை எப்படி செய்வது என்ற ஒரு மனநிலைக்கு ஆளானார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தாயாரை தன் தகப்பனாரை பார்த்து அந்த மனைவியுடைய துக்கம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தார். கொஞ்ச நாளுக்கு பிறகு தன்னுடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார். இப்போது இன்னும் ரொம்ப உடஞ்சு போயிட்டார். மனைவி போனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப அப்பாவும் போயிட்டாங்களே, இன்னும் இப்போ அப்படி அது அவர் தன்னை தேற்றிக் கொள்ள முடியல. அவரால் கொஞ்ச நாள் சென்றது தான் அம்மா இருக்காங்க பரவாயில்ல என்று சொல்லி அப்படி தன்னை தேற்றிக் கொண்டார். இந்த கொஞ்ச நாளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்ப மனைவியும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அவருக்கு துணைக்கு யாருமே இல்லை. அவர் உள்ள உடஞ்சு போய் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்க சொந்த ஊருக்கு போயிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய நண்பர் ஒருவர், இது எப்பன்னாக்க போன்லாம் இல்லாத காலத்தில் நடந்ததுங்க, அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அதுல நோட்டீஸ்ல அவருடைய அந்த தன் மனைவி தகப்பனார் தாயாரை இழந்த பிறகு ஊழியத்தை விட்டு புறப்பட்டு போய் ஊழியத்தையே விட்டு விட்டு போனாரு, அந்த ஊழியருடைய பெயரை நோட்டீஸ்ல இடம்பெற செய்து அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்திற்கு அழைப்பு கொடுப்பதற்காக இவரை தேடி கொண்டு போகிறாராம். அங்க போய் பார்த்தால் சபையே இல்லை. அக்கம்பக்கத்தில் விசாரிச்சா அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாருங்க. இனிமே இந்த போல மனைவி அப்பா அம்மா எல்லாம் மாறி மாறி இறந்தாங்க, அதோட போயிட்டாரு சொன்னாங்க. சொந்த ஊர் அவருக்கு தெரியும், மெதுவா தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் விசாரிச்சா அவர் நிறைய முடியெல்லாம் காடை மாதிரி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு பைத்தியம் பிடிச்சு அறந்துக்கிட்டு நிக்கிறார். அவர் நண்பர் போய் பார்த்து கூப்பிட்டு, வாப்பா உன்னை 3 நாள் கன்வென்ஷனுக்கு உன் பேரை நான் நீ தான் செய்தியாளர், உன்னதான் உன் பேரை தான் போட்டிருக்கேன்னு சொன்னேன், எனக்கு ஏன் அப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்தது, நான் அதான் ஊழியம் செய்ய விட்டுட்டேன், என்ன போய் எதுக்காக அப்படி பண்றீங்க, நான் வர முடியாது, நான் பேரை போட்டேன்ப்பா சும்மா என் பின்னாடிப்பா, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ சும்மா சும்மா ஒரு பேருக்கு மட்டும் ஏற்கனவே ஊழியம் செஞ்சில்ல, ஏசு அதை செய்யறாரு, இதை செய்யறாரு, அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாருன்னு சொல்லி அப்படியே மேய்ச்சி காட்டிக்க அப்படின்னு சொல்லி நீ வா சொல்லி கூப்பிட்டார். உடனே அவருடைய நண்பர் அழைச்சிட்டு போய் முடி விட்டுட்டு தாடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்ல புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவரை அங்கே மீட்டிங் நடக்கக்கூடிய ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அந்த கூட்டத்தில் சும்மா கடைசியில் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசுவோம், பேரை போட்டேன், தெரிஞ்சுதான் நான் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுட்டார். பாடல் ஆரம்ப ஜபம் முடிஞ்சது, பாடல் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, கடைசியே செய்தி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊழியக்காரர் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள், அவர் வல்லமை உள்ளவர், கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய பாத்திரம் அவர், இப்போது அவர்
உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். இந்த சபை ஊழியர் பிரசவம் பண்ணி முடிச்சிட்டார். இந்த நோட்டீஸ்ல இடம்பெற்ற ஊழியர் இப்ப ஜெபம் பண்ண போறார் மக்களுக்காக. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா ஆரம்பத்துல பேசின அந்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டு, கத்தர் இப்ப கேன்சர் வியாதி உள்ளவங்க எந்திரிச்சு இல்லைங்க, உங்களை கத்தர் கேன்சர் வியாதி சுகமாக்க போகிறார். அது போல கடன் பிரச்சனை உள்ளவங்களாம் எந்திரிச்சு இல்லைங்க, உங்க கடன் எல்லாம் கத்தர் சுகமாக்க போகிறார், எல்லாத்தையும் மாற்ற போகிறார், கடன் பிரச்சனை மாற்ற போகிறார். இதய நோய் உள்ளவங்களாம் எந்திரிச்சு இல்லைங்க, அன்று சுகமாக்க போறார். கிட்னி பிரச்சனை உள்ளவங்களாம் எந்திரிச்சு இல்லைங்க, அன்று சுகமாக்க போகிறார். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனையோ அங்க கையை வச்சுங்க, அன்று சுகமாக்க போறான்னு சொல்லி சும்மா பெயருக்கு முன்பு செய்தத அப்படியே செஞ்சார். அவ்வளவுதான், இவர் 10 நிமிஷம் தான் அப்படி ஜெபம் பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம் ஜெபம் முடிஞ்ச பிறகு இவர் என்னென்ன சொன்னாரோ, கேன்சர் வியாதி, இதய நோய், கிட்னி பிரச்சனை, என்ன உடம்புல என்ன வியாதியோ எதுக்கெல்லாம் சொன்னாரோ அத்தனை பேரும் மேடை வந்து சாட்சி சொல்றாங்க. அற்புதம் நடந்தது. இருந்து என்ன தெரிகிறது, நான் இதுல சொல்ல ஒரே காரியம், ஒரு காரியம், முதல் காரியம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு கிரியை செய்தது, அற்புதம் நடந்தது. அதனாலே ஒரு அற்புதம் நடந்தனால பெரிய ஆள் கிடையாது. அது இன்னொரு காரியம், அந்த தேவ மனிதர் ஊழியமே வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போனாரு. ஆனால் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதை கர்த்தர் அந்த நாளில் விளங்க பண்ணினார். எனவே ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தான் திரும்ப சொல்றான், யார் எங்கும் ஓடி பதுங்காதீங்க, கர்த்தர் நடத்துகிற தேவன். உங்களை கொண்டு அவர் நடத்த வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு, மறந்து விடாதீர்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. யோனாவின் புத்தகத்திலிருந்து மறுபடியும் செய்தியை தியானிக்கும்படி நீர் கிருபை செய்தீர் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். யோனாவை தூக்கி சமுத்திரத்திலே போட்ட போது மீனுக்கு கட்டளையிட்டு யோனாவை காப்பாற்றினர். 3 நாள் இருந்த போது மறுபடியும் கொண்டு வந்து கரையில் விடும்படி கட்டளையிட்டீர். அப்பா, ஒரு 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 மனிதனை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை செய்து நிறைவேற்றுகிற தேவன் ஐயா. அவர்கள் விலைக்கு ஓடினாலும் பதுங்கினாலும் ஒதுங்கினாலும் அவர்களை கொண்டே செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உள்ள தேவனா இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி பதுங்கி ஓடுகிறார்களோ, ஒதுங்கி ஓடுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் கண்ணாக்கி பார்த்து அவர்களெல்லாம் உணர்வடைந்து என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நான் ஏன் பதுங்க வேண்டும், நான் ஏன் ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஓடி வந்து உமக்காக ஊழியம் செய்தவர்களாய், உமக்காக சாதிக்கிறவர்களாய் மாறிட கிரியை செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி கர்த்தரே கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க கட்டளையிடாம எது நடக்காது என்ற தெளிவு ஒவ்வொருக்கும் உருவாகட்டும் ஐயா. ஆமே, உங்களுடைய இதயத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய இதயத்தை ஒவ்வொருக்கும் எனக்கும் வேண்டுமே. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய இதயத்தை புரிந்து கொள்ளாமலேயே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து ஆண்டவரே உங்களுடைய இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்திலே ஒவ்வொரு கடந்து வர கர்த்தரை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமேன், ஆமேன். ஒரு நினைத்த காரியம், எதிர்பார்த்த காரியம் நடக்காததுனாலே உம்மிடத்திலேயே கோபம் கொள்ளுகிற நபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்லாம் கர்த்தர் தயவாய் மன்னித்து சரிப்படுத்துங்கப்பா. ஆமேன், 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 ஆமேன். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. என்னை கொண்டு கர்த்தர் ஒரு காரியம் செய்து விட்டால் அது என்னாலே நடந்ததில்லை, என் தேவனாலே நடந்தது. என் மூலம் ஒரு அற்புதம் நடந்தால் அது என்னாலே நடந்ததில்லை, என் தேவனாலே நடந்தது என்ற தெளிவு ஒவ்வொருக்குள்ள உருவாகட்டும். பரலோகத்தின் தேவன் அப்படியே அப்பா, சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் விரும்புகிற இப்ப கேட்ட அந்த வார்த்தையின்படியே தங்களை காத்துக்கொள்ள, தங்களை வைத்துக் கொள்ள, தங்களை அப்பா உம்மோடு கூட ஈடுபடுத்திக் கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபைதாரம் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினும் ஐக்கியமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.